Hello guys, this is your Creative Kannamma. இன்னைக்கு நம்மளோட பேஜ்ல நம்ம பார்க்க போறது இந்த அழகான tree தான். இந்த tree எப்படி வரையறது என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம subscribe பண்ணுங்க. இப்போ இந்த treeக்கு நான் நிறைய branches இருக்க மாதிரி போட போறேன். straight line போட்டு ஒரு branch குட்டியா கட் ஆகி இருக்கிற மாதிரி போட்டுட்டு and இதல குட்டி குட்டி நிறைய branches நமக்கு அந்த tree ஓட bunch கீழ தெரியற மாதிரி போட போறேன். ஏனா அப்போதான் நமக்கு tree look கொஞ்சம் அழகா இருக்கும் சோ branches தெரியற மாதிரி போடிங்கனா நார்மல் tree ஓட இந்த tree கொஞ்சம் look நல்லா இருக்கும் இப்போ இந்த branches join பண்ற மாதிரி நான் 3 bunches குட்டி குட்டியா போட போறேன் first 3 bunches வந்து 2 bunches வந்து branchesல join பண்ணியிருக்கணும் and second நம்ம போட போற bunch வந்து இந்த ரெண்டு bunchesக்கு மேல இருக்கற மாதிரி இருக்கணும் அப்புறம் இந்த 3 bunchesமே கவர் பண்ற மாதிரி பெரிய ஒரு oval shapeல நம்ம curves up and downs ஆ இருக்கற curves வந்து நம்ம போட போறோம் ஃபுல்லா இந்த 3 small bunches in join பண்ணி இப்போ இந்த tree ஓட கீழ பேஸ்ல வந்து நான் grasses இருக்குற மாதிரி போடுறேன் இது ரொம்பவே சிம்பிளான ஈஸியான grasses தான் grasses ஓட corner எல்லா டாப்பும் ஷார்ப்பா இருக்கும் ending வந்து எதுமே finished ஆகாம இருக்கும் ஓகேவா சோ இப்போ இதல நம்ம கலர் தான் இம்பார்ட்டன்ட் இந்த கலர்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் நான் வந்து tree ஓட stem க்கு 3 colors எடுத்துர்க்கேன் ஒன்னு வந்து light brown dark brown and medium brown இந்த 3 colors யும் merge பண்ணி பண்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் first நான் light brown tree ஓட ஒரு சைடுல வைக்கிறேன் இந்த tree ஓட one side வச்சிட்டு சென்டர்ல நம்ம medium brown அதாவது நம்ம வைக்கிற shape வந்து லைட்டா cross ஆ இருந்தாதான் நமக்கு ஒரு கலரோட ஒரு கலர் ஈவனா ஈஸியா merge ஆகிடும் சோ அதனால cross ஆ இந்த ரெண்டு கலரே வைக்கிறேன் and dark brown எடுத்து corner இந்த சைடுல ஃபுல்லா நான் அப்ளை பண்றேன் இப்போ again light brown and medium brown இன்னும் கொஞ்சம் திக் அதாவது கலர் கொஞ்சம் அதிகமா ஏத்துறேன் இப்போ இந்த மூணு கலரும் நமக்கு பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம finger வச்சோ இல்ல tissues வச்சோ இல்லனா waste cloth ஏதாவது வச்சோ இது மூணு கலருமே அப்படியே merge பண்ணிடணும் இந்த merge பண்றது எதுக்குனா நமக்கு அப்பதான் ஈவனா ஒரு கலரோட இன்னொரு கலர் merge ஆகி நமக்கு look நல்லா வரும் சோ அதுக்காக தான் இந்த மூணுத்தையும் merge பண்றது இப்போ இதே மாதிரி இப்போ treeல கீழ பண்ண மாதிரியே டாப்லயும் நான் 3 colors வச்சி merge பண்ண போறேன் dark green light green and lemon yellow இது மூணு கலர் வச்சு பண்ண போறேன் இப்போ நமக்கு dark green medium green வந்து look ஒரே மாதிரி தான் இருக்கும் average ஒரே மாதிரி தான் இருக்கும் சோ அதனால தான் நம்ம dark green light green and yellow வச்சிட்டனா இன்னும் கொஞ்சம் look நமக்கு நல்லாவே கிடைக்கும் சோ இப்போ நம்ம மூணு கலரையும் 1 by 1 வச்சிட்டு இது மூணு கலருமே நம்ம merge பண்ணிடலாம் எப்பயுமே நீங்க டார்க் கலரை கொஞ்சம் லைட்டா ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணிட்டு and ஃபைனலா நீங்க அதை இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணீங்கனா உங்களுக்கு லுக் நல்லா இருக்கும் சோ இப்போ இந்த மூணு கலரையும் நான் merge பண்ணிட்டேன் இதே மாதிரி தான் நான் மத்த எல்லா இடத்துலயும் பண்ண போறேன் சோ இந்த நமக்கு சின்ன சின்ன இடம்லாம் finished ஆயிடுச்சு dark green light green and lemon yellow வச்சு finish பண்ணியாச்சு இப்போ இதுக்கு மேல இருக்க இந்த இடத்துலயும் நான் first dark green அப்ளை பண்ணிட்டு அப்புறம் light green அதுக்கு அப்புறமேட்டு lemon yellow அப்ளை பண்ண போறேன் நம்ம dark green அதாவது நம்ம எந்த இடத்துல dark green நமக்கு நல்லா வேணுமோ அந்த இடத்துல ரொம்ப திக்கா நல்லா dark அப்ளை பண்ணிட்டு நம்ம merge பண்ண போற இடத்துல அத கொஞ்சம் light அப்ளை பண்ணனும் அப்பதான் நம்ம அது கூட merge பண்ண போற light கலர் வந்து ஈவனா நமக்கு merge ஆகும் நமக்கு dark green கொஞ்சம் லைட்டா பண்ணிட்டு அது மேல நம்ம light green வச்சோம்னா நமக்கு கலர் ஈஸியாவே merge ஆயிடும் நம்ம கலர் பண்ணும்போதே நம்ம அத பார்க்க முடியும் அதுக்கு அப்புறமேட்டு நம்ம lemon yellow எடுத்து இது மூணுத்தையுமே merge பண்ணிட்டு again finger வச்சி நம்ம அழகா இத தேய்ச்சிட்டனாலே நமக்கு மூணு கலரும் merge ஆயிடும் சோ இதே மாதிரி தான் பேலன்ஸ் இருக்கிற இடத்துலயும் ஃபுல்லா பண்ண போறேன் சோ நமக்கு finished ஆயிடுச்சு அழகான tree dark light and dark medium and light color தெரிஞ்சிச்சு சோ இப்போ இதே மாதிரி தான் இந்த கீழ இருக்கிற grasses-உம் பண்ண போறேன் அதுலயும் dark green first அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமேட்டு light green இப்போ இந்த dark green நம்ம அப்ளை பண்ணும்போது எந்த ஒரு ஷேப்ல நம்ம பண்றோமோ நம்ம drawing எந்த ஷேப்ல இருக்கோ சோ நம்ம அதே ஷேப்ல நம்ம கலர்ஸ் merge பண்ணாதான் நமக்கு டிஃபரண்ட் தெரியாம கலர் ஈவனாக merge ஆகும் and நமக்கு கலர் அப்பதான் look நல்லா கிடைக்கும் நமக்கு dark and light equal-ஆ இருக்கும் நமக்கு dark அதிகமா light கம்மியா அந்த மாதிரி இல்லாம three colors மே equal-ஆ அப்பதான் நமக்கு கிடைக்கும் சோ நம்ம இப்ப மேல corner-ல மட்டும் yellow color வச்சிரலாம் இப்போ அதே மாதிரி இதுல finger வச்சி merge பண்ணிடலாம் சோ நம்மளோட tree இப்போ full and full finished ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்க எந்த drawing எடுத்து பண்ணாலும் நமக்கு அதோட dark and medium and light வச்சி பண்ணோம்னா நம்மளோட drawing நம்ம drawing strength இல்லனாலும் colorல நமக்கு drawing வந்து ரொம்ப ரொம்ப அழகாவே தெரியும் So, இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வரணும்னா நம்ம சேனலை subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. Bye bye.